உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிக் பாஸ் சீசன் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 80 டே வந்து ஆகியிருக்கு. இன்னும் இந்த சீசன் முடிய 20 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இந்த வாரம் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஸ்டாஸ்க் வந்து ஓடிட்டுருக்கு. அந்த வகையில் ஹவுஸ்மேட்ஸுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து தருவாங்க. அந்த வகையில் நேற்று எபிசோட்லேயே நம்ம முகன்ராவுடைய அம்மா அதுக்கப்புறமா தங்கச்சி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு செம்மையான சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சமயத்தில் இன்றைக்கி யாருடைய ஃபேமிலி மெம்பர் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த வகையில் லாஸ்லியாவுடைய அப்பா தான் தற்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்காரு. ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும், லாஸ்லியா வந்து அவங்களுடைய அப்பாவை பார்த்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லி, இந்த சமயத்தில் 10 வருஷத்துக்கு மேலே தற்போது பிக் பாஸ் வீட்டில் தான் ஃபஸ்ட் டைமாக லாஸ்லியா வந்து அவங்களுடைய அப்பாவை வந்து பார்க்குறாங்க அப்படின்றதுனால இன்றைக்கி எபிசோட் வந்து கண்டிப்பாக ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஆனந்த யாழை பாட்டை வந்து போடுறாங்க. அந்த பாட்டை கேட்ட உடனே லாஸ்லியா வந்து பயங்கர எமோஷ்னலாக செம்மையாக அழுவ ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க அழுறத பார்த்துட்டு இன்ஃபேக்ட் எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே சைலண்ட்டாக அவருடைய அப்பா வந்து லாஸ்லியாவை ஹக் பண்ணி அந்த ஆறுதல் படுத்துகிறாரு. இருந்தாலும் லாஸ்லியா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பயங்கரமாக அழுகுறாங்க. லாஸ்லியா அழுவுறதை பார்த்து இன்னொரு பக்கம் சேரன், கவின் அப்படின்னு சொல்லி எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறமா தற்போது பிக் பாஸ் வீட்டில் அவங்களுடைய அப்பாவை பார்க்குறாங்க அப்படின்ற பொழுது எந்தளவுக்கு எமோஷ்னல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதை வந்து லாஸ்லியா அழுவுறதை வச்சே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி எபிசோட் வந்து சேரனுடைய ரீஎன்ட்ரி, அதுக்கப்புறமா லாஸ்லியாவுடைய அப்பாவுடைய என்ட்ரி அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சரி, இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இந்த ப்ரோமோ வந்து நீங்கள் பார்த்துட்டீங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.